சொல்லுங்க சத்யா, சிவானனுடைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, நீங்க சிவானனுடைய முரட்டு பக்தன் படத்தை பத்தி சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? நான் முரட்டு பக்தன்லாம் கிடையாது, நான் ஒரு சாதாரண ஃபேன். சாதாரண பக்தனா? ஆமா ஆமா, சாதாரண பக்தர்லாம் கிடையாது, சாதாரண விசிறி ரசிகன், அவ்வளவுதான். சரி, அப்ப நீங்களே சொல்லலாமே படத்தை பத்தி. படத்தை பத்தியா? ஒன்னும் எனக்கு பெருசா ஒன்றும் இம்ப்ரெஸ் இல்லை தம்பி. சரி, சின்னதா இம்ப்ரெஸ் பண்ணிச்சா? இல்ல, எதுவுமே இம்ப்ரெஸ்ஸே பண்ணலையா? சரி, சிவானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா, இந்த பொங்கல் அயலான் பொங்கல் அப்படிங்கிற அந்த பதிவை போட்ட கபிலன் இருக்காரு பார்த்தீங்களா, அவரை படத்துக்கு கூட நீட்டிகிட்டே இருப்பார் வந்து நின்றுட்டு, கபிலால உங்களை தான் தெரியிட்டு இருக்கேன் படத்துக்கு. சரி, இந்த படத்தில் என்ன குற்றம் குறைகள் நீங்கள் கண்டீர்கள்? எனக்கு படம் பிடிக்கல தம்பி. படம் வந்து ரொம்ப ஃப்ளாவாக இருந்துச்சு. போகிற போக்கில் ஒரு கதை எழுதுனது வந்துருச்சு. கதை எந்த இடத்துலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான கதையாக, ஸ்ட்ராங்கான சீக்வன்ஸாக, ஸ்ட்ராங்கான சீனாக, ஸ்ட்ராங்கான ஷார்ட்டாக அப்படி எதுவுமே இல்லை படத்தில். எதுவுமே ஸ்ட்ராங்காக இல்லை படத்தில். போகிற போக்கில் சிவகார்த்திகேயன் இருக்கார், ஏலியன் இருக்குது, அப்படிங்கிறதுனால யோகி பாபு இருக்கார், பத்தாவதுக்கு கருணாகரனும் இருக்கார், போட்டு ஃபில் பண்ணிக்கலாம், மக்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம். ரெண்டு ஜோக்கை போட்டாப்பில், அப்புறம் ஒரு ரொமான்ஸ் சீனை வச்சுக்கலாம், அப்புறம் ஏலியனை வச்சு ரெண்டு சீனை வச்சுக்கலாம், ஒரு பஞ்சை போட்டுக்கலாம், அப்புறம் இருக்கவே இருக்குது கொஞ்சம் இயற்கை விவசாயம், முடிஞ்சு போச்சு, ஈஸியாக மக்களோட மண்டையை கழுவிடலாம், அப்படிங்கிறது மாதிரியே இந்த கதை எழுதப்பட்டதாக எனக்கு தோன்றுகிறது. உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? அதான் எனக்கு வேற மாதிரி தோணுச்சு. வேற மாதிரினா எப்படி? இன்னொரு சங்கர் படமாக தோணுச்சு. இது அதே தான், ஏற்கனவே சங்கர் விட்டு நம்ம வெளுத்துக்கிட்டு இருக்கிறோம், திரும்ப உடனே இன்னொரு சங்கர் படத்தை போட்டிங்கன்னா. அண்ணா ரவிக்குமார் அண்ணா, இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு சங்கரனுடைய இயக்கத்தில் வழியாக சங்கர்த்தனமாக இருக்கிறது. காட்சிகள் எதுவுமே ஒரு தொடர்ச்சியாக இல்லை, கதையும் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமான கதையாக இல்லை. அந்த காட்சியில் ஏதோ ஒரு பூமர்த்தனமான சில விஷயங்களை உள்ளே வச்சுக்கிட்டு போகிற போக்கில் எழுதுன மாதிரி இருக்குது. மீண்டும் ஒரு சங்கரை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, ஏற்கனவே இருந்த சங்கரை நாங்கள் போட்டு பொல பொல வந்து பொழந்து கொண்டு இருக்கிறோம். இன்னொரு சங்கர் நமக்கு தேவையில்லை. சங்கர்கள் சூழ் உலகாக இருக்கிறது, அதை தவிர்க்கவும். இல்லை, ஏற்கனவே 6 மாதம் 1 வருஷம் கேப்பில் இன்டர்நெட்டுனாலையும் படம் பண்ணார், சூப்பராக இருந்துச்சு. சரி, 5 வருஷமாக ஒரு கதையை பண்ணிட்டு வர்றாப்புல, ஒரு கௌரவத்தையாக பயங்கரமாக பண்ணிடுவாப்புலன்னு பார்த்தா சங்கர் படத்தை கொண்டு வந்திருக்காப்புல. ஆனால் பயங்கரமாக பண்ணிட்டீங்கண்ணா நீங்கள், பயங்கரமாக. ஆனால் அதான் என்னக்கா, நேற்று இன்று நாளை அப்படின்னு இன்று நேற்று நாளை இன்று நேற்று நாளை நேற்று இன்று நாளை வந்து எம்ஜிஆர் படம் இன்று நேற்று நாளை இந்த படம் ஒரு மினிமலான ஒரு பட்ஜெட்டு, எல்லாமே ஒரு மினிமலான ஒரு ஸ்கேலில் தான் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஆனால் படம் வந்து அவுட்டாக பார்க்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு அவுட்டாக, எல்லாரையும் பிரமிக்க வைக்கிற ஒரு அவுட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த படத்துக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டு, பெரிய ஹீரோ, கேட்டது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு டீம் இருந்தும் அண்ணா வந்து இதில் போட்டு சொதப்புன்னு எடுத்திருக்காப்புல. குறிப்பாக சிவகார்த்திகேயன் அவர்கள் தன்னுடைய நடிப்பில் எங்கேயுமே ஜொலிக்கவில்லை. இதில் எங்கேயுமே ஜொலிக்கவில்லை. அவரை பிடிக்குங்கிறது வேற, அவரை அவருக்கே பிடிக்கலங்கிறத நான் சொல்ல வர்றேன். அவர் ஒரு ஒரு காட்சியில் நடிக்கும் பொழுதும் இது மக்களுக்கு பிடிக்குமா, இப்படி நம்ம ஒரு 10 பேர் அடிக்கிறமே அதை மக்கள் ரசிப்பாங்களா, இப்படி நம்ம ஒரு எமோஷனலான சீன் கிளைமேக்ஸில் பண்ணுறமே இப்படி நம்ம அழுகிறத மக்கள் ஏற்றுப்பாங்களா, இப்படி நம்ம அடிச்சுட்டு ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட் கொடுக்குறமே இதை மக்கள் ஏற்றுப்பாங்களா, இப்படின்னு ஒவ்வொரு காட்சியிலையும் இப்படி நம்ம ரொமான்ஸ் பண்ணுறமே ஹீரோயின் கூட இதை மக்கள் ஏற்றுப்பாங்களா ஏற்றுப்பாங்களாங்கிறது ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே சைடில் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நடிப்பு அப்படிங்கிறது என்ன தெரியுமா, யாருக்கும் தெரியாது. அதேமாதிரி அண்ணன் சிவகார்த்திகேயனுக்கும் தெரியாமல் இருக்கிறது. நீங்கள் யோசிக்கவே வேண்டாம்னா, உங்களை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. யோ சிவகார்த்திகேயன்னா 10 பேர் அடிக்கலாம், அதை மக்கள் ஏற்றுக்க மாதிரி எப்படி செய்யணுங்கிறத யோசிக்கலாம், அவ்வளோதான். இதை 10 பேர் அடித்தா மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு யோசனையாக இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் பண்ணவே வேண்டாம், அல்லது எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதை பண்ணும்பொழுது யோசனையோடய பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது ஸ்க்ரீனில் அப்பட்டமாக தெரிகிறது. இது சார் வணக்கம் சார், இது சார் கிளைமேக்ஸ் போஸ்ட்லேயே வந்து நாம் அழுகிறத மக்கள் ஏற்றுப்பாங்களா, நீங்கள் அழுதிங்கனாக்கா கண்டிப்பாக மக்கள் ஏற்றுப்பாங்க. அப்படி தான் ரஜினிகாந்த் இங்கே வந்தார், அப்படி தான் விஜயகாந்த் இங்கே வந்தார், அப்படி தான் விஜயும் அப்படி தான் வந்தார். அதனால கமலஹாசனும் அப்படி தான் வந்தார். இந்த நிமிஷம் வரைக்கும் கமலஹாசனும் என்ன புதுசாக கொடுக்கலான்னு யோசிச்சுட்டே இருக்காப்புல. எங்கேருந்து இறக்கி இறக்கி நீங்கள் எந்த யோசனையும் வேண்டாம், உங்களை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக சீனை பண்ணுங்க. படத்தில் ஆரம்பித்த உடனேயே அவர் வந்து ஊருக்குள்ள ஒரு இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு பூமர் அங்கிளாக, என்ன கல்யாணம் அவரோட பூமர் அங்கிளாக, அதான் ஓனா நீயே முதல்ல பூமர் அங்கிள் மாதிரி பேசிட்டு மேரேஜ் ஆகல, சரி ரொம்ப லேட்டாக இருக்காப்புல பரவாயில்ல, ஒரு பூமர் அங்கிளாக அந்த கதையை ஓப்பன் பண்ணாங்க. ஹீரோ இயற்கை விவசாயம்னு ஆரம்பிக்கிறாப்புல. அப்படியே சரி ரைட்டு, பூமர் அங்கிள் எங்கேயோ போகுதுங்க கதைன்னு பார்க்குறேன். எனக்கா முதல்ல நம்ம இயக்குனர் முதற்கொண்டு அந்த ஹீரோ முதற்கொண்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள் முதற்கொண்டு சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, விவசாயம் என்பதே இயற்கை கிடையாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். பச்சை பசேல் என்று இருப்பதால் அதை இயற்கை என்று நம்பி விடாதீர்கள். பச்சையா இருக்கிற எல்லாம் இயற்கை கிடையாதுப்பா, விவசாயம் என்பதே செயற்கை, இயற்கைனா அதுவா வரதுக்கு பிறகு தான் இயற்கை. விவசாயம் என்பது செயற்கை. ஒரு 100 குழியில ஒரு பாத்தியை கட்டி போட்டு நீங்க சைடுல வரப்பு வெட்டிக்கிட்டு அதுல வந்து ஏர் போட்டு உழுது அத தண்ணி போட்டு அதுக்கு அப்புறம் வந்து நீங்க நெல்லை வதவதைச்சு ஒரு இடத்துல நாத்து வளர விட்டு அதை புடுங்கி இன்னொரு இடத்துல நட்டு அதை ஆடுகண்ணு மாடுகள்ல இருந்து பாதுகாத்து பயிர விட்டு அப்புறம் வந்து அதுக்கு தேவையான உரத்தை அடிச்சு வளர விட்டு அதை அறுத்து அடிச்சு குமிச்சு கொண்டு போய் இதுக்கு பேரு இயற்கை கிடையாது. இதற்கு பேரு செயற்கை. விவசாயம் என்பது செயற்கை. அதுவாக வளர்ந்தால் மட்டுமே தான் இயற்கை. சோ விவசாயம் என்பது சொல்லுங்க செயற்கை. அந்த செயற்கையான விவசாயத்துல என்ன இயற்கை விவசாயம்? விவசாயமே முதல்ல இயற்கை கிடையாது. அதனால தயவு செய்து பூமர்த்தனமான விஷயங்களை எடுத்துட்டு வராதிங்க. கிளாஸ் எடுத்துட்டு ஏன்னா அவருக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஹீரோனுடைய இன்வால்வ்மெண்ட்ல இந்த இயற்கை விவசாயம்னா இருந்தால் நல்லா இருக்கும்னா இப்போ தான் மார்க்கெட் அப்படின்னு அவர் சொன்னாரா அல்லது தெரிஞ்சே அவர் வச்சாரான்னு தெரியல. எனக்கு இயக்குனர் தெரிஞ்சு வச்சது மாதிரி தெரியல. இந்த சென்னைக்கு போகிற முன்னாடி உள்ள அந்த அம்மா கூட உள்ள போர்ஷன் வேற எங்கேயோ பிளான் பண்ணியிருப்பதை போன்று தோன்றுகிறது. ஏன்னா அந்த இயற்கை விவசாய போர்ஷனில் நம்ம பாலசரவணன் நடிச்சிருப்பாப்புல அவரை வச்சு ஒரு டைலாக் போட்டிருப்பாப்புல முதல்ல விவசாயத்தை இவங்க கிட்டே இருந்து காப்பாற்றணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் போட்டிருப்பாப்புல. அப்போ அந்த ஹீரோ சொன்னாப்லையா ஹீரோ கிட்ட தான் சொல்கிறாப்புல. அப்போ அந்த டைலாகை வச்சிருக்காரு அல்லது பாலசரவணன் தெரியாமல் பேசினா கூட அதை அனுமதிச்சிருக்காரு இயக்குனர் அப்படின்னாக்கா அப்போ இயக்குனருக்கு அந்த இயற்கை விவசாயம் பண்ணுற பூமர் விஷயங்கள் நம்பிக்கை இல்லை. ஏன்னா விவசாயம் என்பது செயற்கை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ ஏதோ ஒரு அழுத்தத்தின் பேரில் உள்ளே வச்சிருக்காரு அதை பாலசரவணன் வச்சு ஒரு டைலாகை போட்டு ஒரு மேட்ச் பண்ணியிருக்காப்புல. அது வந்து ஒரு டெக்னிக்கல்ரா நம்மளை நம்மளே கலாய்ச்சிக்கிறது. அர்த்தம் கலாய்க்கிறது முன்னாடி அவர் அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. அவர் வந்து ஒரு புல் பூண்டுக்கு கூட புழு பூச்சிக்கு கூட துரோகம் நினைக்காதவர். ஒரு ஜீவகாரம் விவசாயம் பண்ணும் பொழுது சில விஷயம் அதுக்கு விவசாயத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சில புல் பூச்சிகள் பூண்டுகள் ஆமாம் ஏர் ஓட்டும் போதே பல மண்புழு கொண்டு தான் ஏர் ஓட்டுற. இன்னொன்று தெரியுமா பார்த்தீனியன்னு ஒரு செடி இருக்கு. நான் புல் பூண்டு பூச்சி கூட துரோகம் பண்ண மாட்டேன்னு அந்த பார்த்தீனியன் செடியை பிடுங்காமல் விட்டினாக்கா அது வயலையே அழிச்சு போடும். பார்த்தீனியம்னாக்கா விஷம்னு எடுத்தான் விஷச்செடி கிட்டத்தட்ட பார்ப்பனியமும் மெசம்தான் பார்த்தீனியமும் மெசம்தான் கிட்டத்தட்ட பூண்டு செடி மாதிரி இருக்கும். அது பார்த்தீனியம்னு சொல்லுவாங்க. அது ஒரு வயல்ல மண்டி போச்சுனாக்கா அங்கே விவசாயம் சொல்லுவாங்க. அது ஊருக்குள்ள பூண்டு செடின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக முடிச்சுட்டீங்க. அதேதான் அந்த அதுக்கு பேர் பார்த்தீனிய செடி. அந்த செடி எங்கே வளருதோ அந்த ரயில்வே ட்ராக் ஓரமாக பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ந்துருக்கும். ரயில்வே ட்ராக் ஓரமாக உள்ள வயல்களில் இன்னும் அதிகமாக இருக்கும். அதை வளர விட்டு அதை பிடிக்க விட்டுட்டு வயல் வாழ்வு பேர் எந்த வளர்ச்சியுமே இருக்காது. ஹீரோ வந்து புல் பூண்டு கூட எதுவும் துரோகம் பண்ண மாட்டாங்க. ஆனா விவசாயமே பண்ண முடியாது. ஆனா சூரியகாந்தி நோக்கி வண்டு வருமா அதை மட்டும் அடிச்சு வரட்டு வரமா ஆனா அதுனாக்கா அப்பதான் சொல்லுவாங்க ஏப்பா நீ வந்து மருந்து அடிக்க மாட்டேங்கிற மற்ற வேலைகள்லாம் அடிச்சிருச்சு பாரு அதனாலதான் இவ்வளோ வெட்டுக்கிளி வந்து உன்னுடைய மருந்து அடிக்காதனால வந்து அட்டாக் பண்ண வந்துருந்தாக்கா அதை காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கில் மருந்து அடிச்சாக்க ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால அது ஒன்றும் தவறு கிடையாது. முதல்ல அந்த பூமர் தண்ணி ஒரு உணவு சங்கிலின்னு ஒன்று இருக்கும். புல்ல மானு திங்கும் மானு புளி திங்கும் அப்படியே ஒரு உணவு சங்கிலி இருக்கும். ஸோ அந்த உணவு சங்கிலியில் ஒன்று தின்னு தான் உயிர் வாழ முடியுங்க. எந்த உயிரினக்குமே நம்ம வந்து எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து பேயை ஒன்றுக்கு மட்டுமே பிடிச்சி வாயில ஊற்றிட்டு குடிச்சிட்டு அப்படியே வாழ்ந்து அப்படியே ஒரு 10 நாள் செத்து போகணும். ஒரே டவுட்டு இந்த சீமான் அண்ணத்துக்கு அவங்க உணவே சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் சங்கிலிக்குள்ள வருவாங்க. இப்பதான் இந்த ஏலியன் போர்ஷனுக்கே நம்ம வரப்போறோம். ஏலியன் இப்போ ஏலியன் அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்துறாங்க படத்துல. ஏலியன்னாக்கா நம்ம இங்கிலீஷ் படத்தில் நிறைய பார்த்துருப்போம். தமிழ் சினிமாவுக்கு இதான் முதல் முறையாக இறக்குமதி செஞ்சிருக்கோம். ஏலியன்னாக்கா வாசி நம்ம தெரிஞ்ச வரைக்கும் இல்லையா இதுலேயும் அப்படிதான் வராப்புல. ஆனாக்கா ஏலியனை வந்து ஒரு மெஜிஷியன் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அவர் இஷ்டம் அவர் என்ன வேணா வச்சுக்கலாம் என்ன வேணா எழுதிக்கலாம். ஒரு கற்பனை கதாபாத்திரம் தானே. ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு மேஜிக் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. வழக்கமாக வந்து ஒன்றும் இல்லை. இந்த படத்தை நீங்கள் பார்த்தவங்க மனசாட்சி தட்டு சொல்லுங்கள். நான் சொல்லும்பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரியா இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த ஏலியன் அப்படிங்கிற கேரக்டரை அப்படியே கட் பண்ணி வெளில எடுத்துருங்க. அந்த இடத்துல ஒரு பட்டணத்தில் பூதம்ல வர்ற ஒரு கேரக்டரை அப்படியே பேஸ் பண்ணுங்க. அல்லது டிங் டிங் டிகானா டங் டங் டகானா கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அல்லது இந்த அலாவுதீன் மற்புத விளக்கும் பட்டணத்தில் பூதம் இன்னொரு உடனே டிங் டிங் டிகானா டங் டங் அந்த கேரக்டர்லாம் தூக்கி ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. அப்படியே இந்த கதை பொருந்தும். இல்லை நீங்கள் எதையுமே மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அதை கட் பண்ணி எடுத்துட்டு ஏலியனுங்கிற ஒரு கேரக்டர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காப்புல அவ்வளோதான். எனக்கு இந்த கை காமிச்சாக்கா பறக்கிறது இப்படி காமிச்சாக்கா எல்லாம் மிதக்கிறது அப்புறம் எப்படின்னாக்கா அடிக்கவே இல்லாமல் அப்படியே டகார்னா அவங்க அங்கிட்ட போய் விழுவுறது செத்தவனுக்கு உயிர் கொடுக்குறது இதெல்லாம் செத்தவனுக்கு உயிர் கொடுக்குறது. அந்த ஹீரோ வந்து இறந்துருவாப்புல இடையில ஒரு சீனில். இறந்தவனையே அந்த இஷா கோபிகர் கடப்பாறையை விட்டு நெஞ்சில் விட்டு பொல பொலன்னு பிறந்த இடத்துல செத்து விடுவாப்புல ஹீரோ. இப்போ என்ன தெரியுமா சிவகார்த்திகேயன் தமிழர் நெஞ்சில குத்துனா வாங்கிடுவாப்ல. வண்டி இடாத மாடமாக இருந்து நெஞ்சில வாங்கிடுவாப்ல. நெஞ்சில கடப்பாரை விட்டு கடைச்சிட்டு போடும் அந்த அம்மா செத்து போடுவாப்புல. திரும்ப அந்த ஏலியன் பீஸ் என்ன பண்ணோம், நெஞ்சில கையை வச்சு இப்படி ஏதோ ஏதோ அப்படியே பண்ணோம், உசுறு வந்துடும் அவங்க ஹீரோவுக்கு. தேட்டரில் நம்மளை விட்டுருங்க, நம்மளுக்கே மைண்ட் வாய்ஸ் போய் சொன்னோன்னே உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அது தேட்டரில் பல பேர் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, என்னது ஹல்லேலூயா 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 தேட்டரில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எதுவும் செய்யலை இயக்குனர் அவர்களே, தேட்டரில் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தின் கதைப்படி இந்த பூமியை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த ஏலியன் வருது. ஆனால் கடைசியில் பார்த்துறா அந்த ஏலியனை காப்பாற்றுறது நம்ம ஆள் தான், இவங்களாம் காப்பாற்ற வேண்டியிருக்குது. இல்லை டேரக்டர் என்ன நினச்சாருன்னு தெரில. ஹீரோ வந்து பூம்பாறையிலேருந்து இங்கே வராப்புல சிட்டிக்கு வந்து, சிட்டியில் வந்து ஒரு பயங்கர கலைபுரம், கலைபுரத்தின் அடிப்படையில் தான் வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட கர்நாடகா கூட சேர்றாப்புல. யூஸ்வலாக செட்டிங் மாதிரி 20 நிமிஷம் படத்துக்கு கதைக்கு செட்டிங் அப்படின்னு சொல்லி தான் சேர்க்குறாங்க. ஒரு இடத்துல யூகி பாப்பிட்ட சொல்லுவாப்புல சிவகார்த்திகேயன், அண்ணே நான் எங்கேருந்து வரேன் தெரியுமா அப்படின்னு மாடிப்படி ஏறுவார். மாடிப்படி ஏறி முடிச்சு இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லி ஒரு ஷாட்டில் அப்படியே மாற்றி விட்றாப்புல சொல்லி முடிச்சதாக. சொல்லி முடிச்சோன்னா அப்படியே ஓவர் லாப்பில் அடிக்கிறாப்புல யார் யோகி பாபு. இதான் ஃப்ளாஷ்பேக்கா, ரொம்ப ஆவரேஜாக இருக்குடா. அதாவது நீங்கள் பண்ண செட்டிங்க ரொம்ப ஆவரேஜாக இருக்குன்னு நீங்களே அடிச்சுக்கிட்டீங்க. அதான் என்னன்னாக்கா படத்தை போட்டு பார்க்கும் பொழுது ஒருவேளை டப்பிங்கில் கூட எடுத்துருக்கலாம். படத்தை போட்டு தான் ஓவர் லாப்பில் தான் போட்டிருக்காங்க. அப்போ என்னக்கா படத்தை பார்க்க என்ன நல்லாவே இல்லையே, இது பூமராக இருக்கேன். சரி என்ன பண்ணுறீங்க நீங்கள் யோகி பாபா அங்கே அவங்க கலாய்க்கிறது நீங்களே கலாய்ச்சிருங்க, இது ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லை, நான் படம் பார்த்தா என்ன தோணுச்சு அப்படிலாம் இல்லை, இது பிலோ ஆவரேஜாக இருக்குது. இல்லை அது சொல்ல முடியாதுல்ல, அதனால பிலோ ஆவரேஜுங்கிறது வேண்டாம், நல்ல ஒரு ஆவரேஜ்னு ஒன்று போட்டுக்குங்க. டப்பிங்கில் லூஸ் டைலாக் நிறைய இருந்துச்சு. ஒரு சீனு கம்ப்ளீட் ஆகும் பொழுது அந்த சீனுக்கு சீமானந்தன் டைலாக் எழுதுனா அப்படியே ஒரு டைலாக் நீங்கள் ரிலீஸ் பண்ணிருக்கேன் நம்ம சேனலில், பார்க்காதவங்க போய் பார்க்காது. சரி என்னக்கா ஒரு சீன்னாக்கா அதுக்கு என்ன டைலாக் தேவையோ அது மட்டும்தான் இருக்கணும், அனாவசியமாக வேறு எதுவும் உள்ளே வெளியே போனால் நம்ம கடுப்பாகும். எனக்கா அது என்னுடைய டேஸ்ட், அது டிஸ்டர்ப் பண்ணும், என்னை கதைக்குள்ளேயே வரவிடாது, தடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி படத்துக்குள்ளே வரவிடாமல் எல்லா சீன்லையும் ஒரு டைலாக் போட்டு தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. யோகிவா போட்டு பஞ்சடிச்சுட்டே இருக்காப்ல, அவரை கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்கலாம். சில நேரங்களில் சிவகார்த்திகேயன் அதான் பண்ணாங்க. இல்லைங்க எல்லா சீன்லையும் சிரிப்பு வருது, ஆனால் கதைக்கு உதவலை. அந்த எண்டு டைலாக் ஒரு சீன், அதாவது ஒரு சீன் முடிச்சுட்டு அடுத்தது இவ்வளோ என்ட்ராகிறோம்ல, இந்த ரெண்டுத்துக்கு இடையில உள்ள இது டிரான்சேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த எண்டில் நீங்கள் ஏதாவது சொதப்பிட்டீங்கன்னாக்கா அடுத்த சீன்லாம் உள்ளே போக முடியாது. அது இந்த படத்தில் நிறைய இருந்தது. ஏலியன்கிறது ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான், அதனால் என்ன பவர் பண்ணாலும் நம்ம இது கொடுக்கலாம், எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாங்கிறது ஒன்று. அதுக்கு ஒரு லாஜிக் வேணும், ஒரு லாஜிக் வேணும், இதுக்கு இவ்வளோ பவர் இருக்குது அது நீங்களே சொல்லணும், அது அப்படியே கொடுக்கணும். ஆமாம், ஆனால் இந்த படத்தில் எங்கேயுமே நேரேட்டிவாக உட்காந்து பார்க்கும்பொழுது அதுக்கு என்ன பவர் இருக்குன்னு தெரியல. சரி இப்படின்னோடனே சரி தூக்கி வீசுகிற பவர் இருக்குது, சரி ரைட்டு. அப்புறம் செத்தோடனே உயிர் கொடுக்குற பவர் இருக்கா, சரி அதுவும் அல்லேலூயா அல்லேலூயா அந்த பவர் இருக்குது. சரி வேறு என்ன இருக்குன்னாங்க, அப்புறம் போக போக கிளைமேக்ஸ் கிட்ட அவங்களே பவரை மாற்றிடுறாங்க. அதாவது தனியாக பவர் வராது அப்படின்னா ட்ரெஸ் மாறிடும். ஆமாம் இப்படின்னா எங்கே போயிடுவேன் அங்கே போயிடுவேன் இப்படின்னா எல்லாமே நடக்குது. கடைசியிலனாக்கா அவங்க ரெண்டு பேரும் கை கோக்கணும், அல்லது ரெண்டு பேரும் மேலே ஹக் பண்ணிக்கிட்டா தான் அந்த பவரே வரும், ரெண்டு பேரும் இணைஞ்சிருந்தா தான் பவர் வரும், தனியாக ஏழு மட்டும் தான் பவர் வராது. மகதீரா பவர் மாதிரி ஆயிடுச்சு, அவங்களே மாற்றிக்கிட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு கேன்சர்லாம், வயிற்றில் கேன்சர் இருக்கும், திரும்ப ஹீரோவே அந்த ஏலியன் வந்து கையை வச்சு அல்லேலூயா அல்லேலூயா கேன்சர் சரியாயிருக்கு அல்லேலூயா சொல்லலை, அது பேக்ரவுண்டில் சீடியை வச்சோடனே அந்த கேன்சர். இது ஏலியன் இல்லாமல காலங்காலமாக 98-99 வருஷமா தமிழ் சினிமா ஹீரோக்களும் தெலுங்கு சினிமா ஹீரோக்களும் பண்ணுறது. இதில் என்ன புதுசாக ஏலியன் பவர், ஏலியனை கொண்டு வர வச்சு அதையும் அதையெல்லாம் பண்ண வைக்க வர்றாங்க. பாலையா பண்ணாத இதா மேஜிக்கா அடிச்சாருன்னு ட்ரெயினே திரும்பி போயிட்டு இருக்குது. என்ன தெரியுது என்னது பாலையா ஒரு ஏலியன். இவங்க கேப்டன் மில்லர் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி விசாரிச்சிருக்காங்க அந்த டீம்லேருந்து, கேப்டன் மில்லர் டீம்லேருந்து. என்ன தம்பி என்ன யார் ரெண்டு பேரும் யார் தெரியுமா? ரெண்டு பேரும் அவர் தனுஷ், இவர் சிவகார்த்திகேயன். அப்படி மட்டும்தான் தெரியுது உங்களுக்கு? அப்படிதான், அது மட்டும்தான். இவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி விசாரிச்சிருக்காங்க கேப்டன் மில்லர், அது கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது அப்படின்னு. அது சுமார்னா இது சுமாருக்கு கொஞ்சம் மேலே இருக்கா, அப்போ ஓகே இதை இறக்கி விட்டுலாம். இப்போ அதை விட இது அதை பார்த்துட்டு பார்க்கும்போது இது நல்லா இருக்குன்னு தோணிடும் அவங்களுக்கு, அவங்களே ஹிட்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு விசாரிச்சு தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னமும் நம்ம மேரி கிறிஸ்மஸ் படத்தை இன்னும் பார்க்கல, விஜய் சேதுபதி படத்தை பார்த்துட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். இது வரைக்கும் ஏலியன் பொங்கலா மில்லர் பொங்கலா கிறிஸ்மஸ் பொங்கலான்னு ஆமாம் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் அயலான் காயலான் காயலாங்கள்லாம் அதை கொண்டு போகும். என்னடா 100 கோடி. ஆனால் நீங்கள் குழந்தைகளோட பார்க்கலாம், குழந்தைகள் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினச்சி தான் கூப்பிட்டு போனால் நான் பார்ப்பேன், என்ஜாய் பண்ண வேண்டிய படத்தை.